திருமாவளவன் மாண்புமிகு அவை தலைவருக்கு வணக்கம். இந்த மசோதா மீது பேசுகிற வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயகத்தை தாங்கி நிற்கும் தூண்களுள் நீதித்துறையும் மிக முக்கியமான ஒன்று. இந்த நீதித்துறை எத்தகைய குறுக்கீடுகளும் இல்லாமல், அரசியல் தலையீடுகளும் இல்லாமல் சுதந்திரமாக இயங்குவதற்கு உரிய வழிவகைகளை காண வேண்டும். உயர்நீதிமன்றங்களிலும் உச்சநீதிமன்றத்திலும் தற்போது உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை மிக மிக குறைவானது. அதனால்தான் பல்லாயிரக்கணக்கான வழக்குகள் இந்த மேல்முறையீட்டு நிறுவனங்களிலும் தேங்கி கிடக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே உயர்நீதிமன்றங்களிலும் உச்சநீதிமன்றத்திலும் நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்பதை நான் முதலில் ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். அடுத்து உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் நீதிபதிகள் நியமனம் செய்வதில் இடஒதுக்கீட்டு முறையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். தலித்துகள், பழங்குடிகள், இதர பிற்படுத்தப்பட்டவர்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் என்கிற அடிப்படையில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும். அதற்கு தனியே சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். உச்சநீதிமன்றம் புதுதில்லியில் இருப்பதனால் இந்தியா மிகப்பெரிய பரந்த ஒரு தேசம். தமிழ்நாட்டிலிருந்து தில்லிக்கு வர வேண்டும், உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு வழக்கை நடத்த வேண்டும் என்றால் தூரமும் காலமும் மிகப்பெரிய அளவில் சிக்கலாக இருக்கிறது. எனவே தென்னிந்திய பகுதியில் உச்சநீதிமன்றத்தின் கிளை ஒன்றை உருவாக்குவதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும். ஹைதராபாத்தில் அதற்கான கிளையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உயர்நீதிமன்றங்களிலும் உச்சநீதிமன்றத்திலும் காலி இடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. அந்த காலி இடங்களை நிரப்புவதற்கு தீவிரமான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கொலீஜிய முறை என்பது ஜனநாயக நெறிமுறைப்படி இல்லை என்பதனால் அந்த கொலீஜிய முறையை ரத்து செய்துவிட்டு ஜனநாயக முறைப்படி வெளிப்படைத்தன்மையாக இயங்கக்கூடிய ஒரு நடைமுறையை அறிமுகப்படுத்த வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். நீதிபதிகளை பணியிடம் மாற்றம் செய்வதிலே மிகப்பெரிய அளவில் தலையீடுகள் இருக்கின்றன, அல்லது அதில் அநீதி இழைப்பதாக கருத முடிகிறது. அண்மையிலே சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படித்தான் அண்மையிலே மாற்றப்பட்டார். சஞ்சீப் பானர்ஜி மிக பெரிய ஒரு உயர்நீதிமன்றத்திலே பணியாற்றியவரை எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு சிறிய மாநிலத்தில், மேகாலயா மாநிலத்தில் அவரை பணியிட மாற்றம் செய்தது மிகப்பெரிய அநீதியாகும். எனவே இந்த கொலீஜிய முறையை முற்றாக கைவிட்டுவிட்டு ஜனநாயக முறைப்படி வெளிப்படைத்தன்மையாக இயங்கக்கூடிய நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.